பையன் எப்படி உங்ககிட்ட? அவ்வளவா டச் இல்லாமா? வீக்கெண்ட்ல சரக்கு அடிக்கிறதோட சரி, அப்பயும் நான் தான் பேசிட்டே இருப்பேன், கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுவான். ஆனா ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கா உங்களுக்கு, ரொம்ப நேரம் மாடல் நின்று ஃபோன் பேசிட்டு பேசுவான் சார். டெய்லியும் பேசுவான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருந்தாலும் அவன் பேசுறது என்னமோ ஒரு சில பேர்ட்டு தான் சார். அவன் சர்க்கிளே ரொம்ப கம்மி ஆக்சுவலா. எதையுமே சீரியஸா எடுத்து நான் பார்த்தது இல்லை சார். எப்பவுமே ஜாலியா இருப்பான். நாங்கள் பேசும்போதுனா எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கும் அவன் அவனை பற்றி தான் அடிக்கடி கேட்டுட்ருக்கான். அவன் மெசேஜ் பண்ணனா கால் பண்ணான். பட் ஆனால் அவன் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டான். அவன் பழைய ஆஃபீஸில் இருந்த வரைக்கும் என்னமோ நல்லா தான் சார் இருந்தான். செம்ம பையன் சார் அவன், செம்ம டேலண்ட் அவனுக்கு. டெக்னிக்கலாக எந்த வேலை கொடுத்தாலும் சூப்பராக பண்ணுவான் சார் அவன். சொல்லப்போனால் அவன் தான் சார் ஆஃபீஸ்லேயே பெஸ்ட்டு. எங்கள் எல்லோரையும் கம்பேர் பண்ணும்போது அதுக்கேற்ற போல் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பான் சார் அவன். நாங்கள் சீரியஸாக ஷூட் பண்ணும்போது கூட அங்கே கூட உட்காந்து கலாச்சிருப்பான் சார் அவன். சீரியஸ்னால் என்னன்னே தெரியாது சார். செம்ம சீரியஸ் சார் அவன். அவன் பாட்டு வருவான், வேலையை பார்ப்பான், கரெக்டாக டைமுக்கு முடிச்சுட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு போயிடுவான் சார். பட் யூனிக்கான டிசைனர் சார். சீரியஸா? பழைய ஆஃபீஸில் ஜாலியான பர்சன் மாதிரி சொன்னாங்க சார். பழைய ஆஃபீஸில் எப்படின்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனால் இந்த ஆஃபீஸில் அவன் ஜாயின் பண்ணதுலேருந்து யார்கிட்டயும் சிரித்து பேசி கூட நான் பார்த்ததில்லை சார். ஏதாச்சும் மணி ப்ராப்ளம் சார்? அவன் ஒரு நாள் அதை பற்றிலாம் யோசிச்சதே இல்லை சார். அவன் அடிக்கடி சொல்கிறது காசு எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம், ஆனால் மனுஷங்க சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லுவேன் சார். இந்த பையன் வீட்டில் இப்போ யார் இருக்காங்க? அவங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்து ஊருக்கே போயிட்டாங்க. வீட்டில் யாருமே இல்லை. அவன் ரூமை பார்க்கணுமே. சாவி என்கிட்ட தான் இருக்கு. ம், காலையில் வரேன். சரி மேம்.
ஆ ஸ்பாட்டில் தான் இருக்கேன், முடிச்சுட்டு வந்துடுறேன். இவன் தானே அந்த ஃபாரின்ல இருக்க ஃப்ரெண்டு? ஆமாம் ஆமாம். இந்த லெட்டர் உங்களுக்கு லேட்டாக தான் கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த இடத்துல யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கே எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்காதுன்னு தெரியாது. அது தெரிஞ்சதில் இவன் ஒருத்தன். பட் அவங்களே நம்மளை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டு போகும்போது வலிக்க தானே செய்யும். நம்ம என்ன ஓனர் லேபர் மாதிரியா பழகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் பிரதர் மாதிரி தானே பழகிறோம் அப்படின்னு சொல்கிற நம்ம பாஸ் எப்போ நம்ம வேலை அவங்களுக்கு தேவையில்லாமல் போகுதோ அப்போவே பாஸாக மாறிடுறாங்கல்ல. அப்போது இந்த பிரதர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே போகுன்னே தெரியாது. இன்னொன்று, நமக்கு இருக்கிற லவ் நல்லா பேசுவாங்க நான் இருக்கேன் அப்படிலாம், ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே நான் எந்த கன்ஃபர்மேஷனும் கொடுக்கலை, நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடுவாங்க. இதுக்கெல்லாம கஷ்டப்படுற, சரி போனது போகுது, ஜஸ்ட் மூவ் ஆன், உன் லைஃப்பை பாரு அப்படின்னு பல பேர் வாயிலே கத்தி வீசுவாங்க. இங்கே அடி வாங்குற வழியை விட ஏமாற்றத்துடைய வழி தாங்க அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ஏமாற்றத்தை வெளியே சொல்லவும் முடியாது. இப்போ இருக்கிற சொசைட்டியில் அன்பு காதல் பாசம் இதுக்கெல்லாம் பொருள் என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் அவங்க கண்ணுக்கெல்லாம் பொருள் மட்டும் தெரியுங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு செத்த அப்படின்னு கேட்குறீங்களா? நான் அதை சொன்னப்ப என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கே அது புரியல, உங்களுக்கு மட்டும் புரிஞ்சிருமான்னு. சாரி, என்னையா சொல்லுது லெட்ரு? கரெக்டாக சொல்லி சேர்த்துருக்கேன் பைத்தியக்காரப்பை. இதுக்கெல்லாமா சாவாங்க? என்ன பண்றது, சாவரானில்ல. சரி, இது என்ட்ரி போட்டு சொல்லு. என் பிரச்சனையை கம்பேர் பண்ணும்போது உன் பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க. இங்கே அவனுக்கு இருக்கிற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும்.